ஷோபிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் வெர்சஸ் தளபதி, அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனைங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜெயிலர் படத்துல ஹுக்கும்ங்கிற ஒரு சாங்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல மட்டும் ஒரு சில லைன்ஸ் எல்லாம் நம்ம தளபதியை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன லைன்ஸ்னா, பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை படிக்க 100 பேர், குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர். இந்த ஒரு இடத்துல பேரை தூக்க 4 பேர் அப்படிங்கறதுல வந்து நம்ம தளபதி தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட வன்மத்தை சோசியல் மீடியால அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னு சொன்னோம். பிகாஸ் இப்போ ரீசனா நடந்த ஜெயிலர் ஆடியோ லஞ்ச்ல நம்ம தலைவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அவர் என்ன நல்ல விஷயங்கள் பேசியிருந்தாலும், யாரும் குடிக்காதீங்க, அப்பா அம்மா பேசி கேளுங்க, அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவர் ஒரு கதை சொன்னாருங்க. அங்கதாங்க அந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். பிகாஸ் அந்த கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா ஒரு பருந்து இருந்துச்சான். அந்த காக்கா வந்து தன்னையும் ஒரு பருந்து தான் நினைச்சு பருந்தோட உயரத்துக்கு காக்கா பறக்க ட்ரை பண்ணிச்சான். ஆனா அது என்னதான் ட்ரை பண்ணாலும் பருந்தோட உயரத்தை அதால ரீச் பண்ணவே முடியாங்க. ஆனா பருந்து வந்து ரெக்கை கூட அசிக்காம அதோட உயரத்துக்கு அது பறந்து போய்கிட்டேதான் இருந்துச்சான். இந்த இடத்துல நம்ம தளபதியை தான் ரஜினி வந்து காக்காங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட ஃபேன்ஸும் இந்த ஒரு பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கும் லைட்டா இந்த ஒரு இஷ்யூஸ் வரும்போது, இந்த இடத்துல இத்தனை வருஷமா ஒரு நிறைய ஆடியோ லஞ்ச் பண்ணிருக்காரு, பட் எங்கேயும் பேசாம இப்பயே ரீசெண்டா இந்த மாதிரி பேசாரு அப்படிங்கிற டவுட் எனக்குமே வந்துச்சு. இது வரைக்கும் நம்ம தலைவர் ஸ்டேஜுக்கு வந்தார்னா அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசிதான் நம்ம பார்த்திருக்கோம். பட் எந்த ஒரு ஆக்டரையும் அட்டாக் பண்ற விதத்துல அவர் பேசி நம்ம பார்த்தது இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, அவருக்கு இத்தனை வருஷங்களா போட்டியா இருக்கிற கமலை கூட அவர் அட்டாக் பண்ணி பேசி நம்ம பார்த்தது இல்லை. இது வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவரோட அந்த சூப்பர் ஸ்டார் பொசிஷனுக்கு போட்டி போட்டு நம்ம பார்த்திருக்கோம். அவரோட மேனரிசம், அவரோட ஸ்டைல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருப்பதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் கூட கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாத நம்ம சூப்பர் ஸ்டார் இப்பயே சடனா வந்து விஜய் அட்டாக் பண்றது போவோம், அவருக்கு எகெயின்ஸ்டா ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. இப்போ வரப்பில்ல ஆல்ரெடி ஆனால் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு விஜய்க்கும், அதாவது நம்ம தளபதிக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு நமக்கு இப்போ வர தெரியல. பட் ஆனால் அது ஒரு மெயின் ரீசனா இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் இப்படி பண்றாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பட்டம் வந்து எப்பவுமே பர்மனன்ட் கிடையாது, அது வந்து டெம்பரவரி தான். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நான் சூப்பர் ஸ்டார் இருக்கேன்னா எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ல வேற ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாற மாற சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த ஒரு பட்டமும் அடுத்த தாள்கிட்ட போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்துட்டு அவர் ஏன் இப்படி பேசியிருக்காருங்கிறது இப்போ வரை யாருமே புரியாம தான் இருந்திருக்கு. நம்ம தளபதியிட கூட இடையில ஒரு ஆங்கர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிச்சிருக்கா இல்ல இளைய தளபதி விஜயாவே இருக்க பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, அந்த இடத்துல கூட நம்ம இளைய தளபதி விஜய் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் கொடுத்தது எனக்கு தளபதிங்கிற பட்டம் தான், சோ அதுவே எனக்கு போதும், எனக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா ஆசை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலியா அவங்களோட மேனரிசமையும் நிறைய ஃபாலோ பண்ற ஒரு ஆக்டரா லாரன்ஸ் இருந்துட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ. இப்போ வந்து நம்ம எஸ்கே வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட அவரோட அந்த ஸ்டைல், அவரோட அந்த படத்தோட டைட்டில்ஸ், அவரோட அந்த கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கெட்டப்பே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மேல கூட வன்மத்தை கட்டாம டோட்டலா நம்ம தளபதி மேல ஃபுல்லா அப்படி எகேன்ஸ்டா மாறி இருக்காரு. அது ஏங்கிறது இப்போ வர புரியாம தான் இருக்கு. சோ நம்ம தலைவருக்கும் தளபதிக்கும் நடக்கிற இந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும், இவங்க ரெண்டு பேர்ல யார் பண்றது தப்பு அப்படிங்கறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க ஷோபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.